வணக்கமானவர்களே இன்று நாம் ஆறாவது வகுப்பு பாட புத்தகத்தில் இயல் மூன்று உரைநடை உலகம் வளரும் வணிகம் பத்தி படிக்க போறோம் ஓகே வணிகம்னா என்ன மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது ஆனால் தனக்கு தேவையான சில பொருட்களை பிறரிடமிருந்து வாங்குவான் அதே நேரத்தில் தன்னிடம் உள்ள பொருட்களில் சிலவற்றை பிறருக்கு கொடுப்பான் இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம் வணிகம்னா என்ன ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குறதும் பிறருக்கு விற்பதும் தான் வணிகம் இதுல பொருட்களை விற்பவர் என்ன சொல்லுவோம் வணிகர்னு சொல்லுவோம் பொருட்களை விற்பவர் என்ன சொல்லுவோம் வணிகர் வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்லுவோம் அடுத்ததான் பண்டமாற்று வணிகம் பத்தி படிக்க போறோம் பண்டமாற்று மாற்று வணிகம்னா என்ன நம்ம கிட்ட கூடுதலா இருக்க பொருட்களை கொடுத்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்வது தான் பண்டமாற்று வணிகம் இப்போ நெல்லை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக உப்பை பெற்றாங்க ஆட்டின் பாலை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக தானியத்தை பெற்றாங்க இது வந்து சங்ககால இலக்கியங்கள்ல நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த காலத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து நியூஸ் பேப்பர்ஸு அதே மாதிரி பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் என்ன செய்றாங்க வாங்குறாங்க வாங்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்றாங்க நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற மாதிரி நம்ம கொடுக்குற பொருளுக்கு ஏற்றார் போல அவங்க பொருட்களை என்ன செய்றாங்க தர்றாங்க இதுதான் எனது பண்டமாற்று வணிகம் அடுத்ததா வணிகத்தின் வகைகள் பத்தி பார்க்க போகிறோம் வணிகத்தை தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் தரைவழி வணிகம் நீர்வழி வணிகம் தரைவழி வணிகம் சொன்னா தரை வழியாக பொருட்களை கொண்டு செல்வதுதான் தரைவழி வணிகம் இந்த தரைவழியாக பொருட்களை கொண்டு செல்ல என்ன செய்வாங்கன்னா எருது கழுதை குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்துவாங்க இப்ப வணிகர்கள் வண்டிகள்ல பொருட்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது தான் என்ன செய்வாங்க போவாங்க இந்த குழுவை வணிக சாத்துன்னு சொல்லுவாங்க குழுவாக போறவ போவாங்க வெளியூருக்கு போகும்போது இந்த குழுவை என்ன சொல்லுவாங்க வணிக சாத்துன்னு சொல்லுவாங்க அப்புறமா நீர்வழி வணிகம் நீர்வழி வணிகம்னா கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருட்களை அனுப்பும் அனுப்புவதும் அதே நேரத்துல வரவழைப்பதும் தான் நீர்வழி வணிகம் அதுக்கப்புறமா கப்பல்கள் வந்து நிற்கும் இடங்களை வந்து துறைமுகங்கள்னு சொல்லுவாங்க இந்த துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன துறைமுகங்கள் நகரங்களை என்ன சொல்லுவாங்க பட்டினோன்னு சொல்லுவாங்க பாக்கோன்னு சொல்லுவாங்க அடுத்ததா வணிகம் பத்தி படிக்க போறோம் சிறு வணிகர்கள் யாரு நம்ம அன்றாட தேவையான இந்த பால் கீரை காய்கறி இதெல்லாம் விற்பனை செய்பவர்கள் தான் வணிகர்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா சிறு முதலீட்டில் பொருட்களை வாங்கிட்டு வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வாங்க இல்லைன்னா தலையில் சுமந்துட்டு போய் விற்பாங்க தரைக்கடை அமைத்து விற்பாங்க தள்ளுவண்டி மூலமாக என்ன செய்வாங்க விற்பனை செய்வாங்க அடுத்ததாக பெரு வணிகம் பெருவணிகம்னா என்ன பெருந்தொகையை முதலீடு செய்து பொருட்களை வந்து அதிக அளவில் சேமித்து வைத்து விற்பனை செய்வது தான் பெருவணிகம் பெருவணிகம்னா என்னது பெருந்தொகையை முதலீடு செய்வாங்க அதில் பொருட்களை அதிக அளவில் சேமித்து வச்சு விற்பனை செய்வது தான் பெருவணிகம் அடுத்ததாக ஏற்றுமதியும் இறக்குமதியும் பற்றி படிக்க போகிறோம் என்ன என்ன ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருளை பிற நாடுகளுக்கு அனுப்புவது தான் ஏற்றுமதி இறக்குமதி என்ன பிற நாடுகளில் இருந்து பொருட்களை வாங்குவது தான் இறக்குமதி ஆனால் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு இதெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தாங்க சீனத்தில் இருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவற்றை இறக்குமதி செய்தாங்க அதே நேரத்தில் அரேபியாவில் இருந்து குதிரைகளும் என்ன செஞ்சாங்க வாங்கினாங்க அடுத்ததான் இணைய வழி வணிகம் பத்தி படிக்க போறோம் இப்போ கடைகளுக்கு போய் பொருட்களை வந்து வாங்க நேரம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா ஆஹ் வழியாக தொடர்பு கொண்டு என்ன செய்வாங்க பொருட்களை வாங்குவாங்க இதற்கு இணைய வழி வணிகம் அவங்களுக்கு உதவியாக இருக்கின்றது இப்போ இணையதளம் மூலம் பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல இப்போ நம்ம பார்க்க முடியும் ஆனா இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருட்களை பற்றிய விவரங்கள் இருக்கும் பொருட்களின் தரம் இருக்கும் விலை இருக்கும் அதோட சிறப்பு இருக்கும் இதை வந்து பிற நிறுவன பொருட்களோடு நம்ம என்ன செய்யலாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதே நேரத்தில் நமக்கு பிடித்த பொருட்களையும் நம்ம வீட்டிற்கே என்ன செய்யலாம் பார்த்துட்டு வரவழைக்கலாம் இப்போ பொருளை அப்படி நம்ம நெட்ல ஆர்டர் பண்ண பொருளை நம்ம வாங்கின அப்புறமா என்ன செய்யலாம் பணம் கொடுக்கலாம் இல்லைன்னா மின்னணு பரிமாற்றம் மூலமாக என்ன செய்யலாம் பணத்தை செலுத்தலாம் இவ்வாறாக வணிகமானது பண்டமாற்று முறையாக தொடங்கி பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்து இன்னைக்கு மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவுக்கு என்ன செய்கிறது உயர்ந்திருக்குது வருங்காலத்தில் இன்னும் என்ன செய்யலாம் புதிய புதிய புதுமைகளும் இந்த வணிகத்தில் என்ன செய்யலாம் வரக்கூடும் ஓகே இன்னைக்கு நாம வணிகம்னா என்னன்னு பார்த்தோம் பண்டமாற்று முறை வணிகம் பெரு வணிகம் ஏற்றுமதி இறக்குமதி இணையவழி வணிகம் இதெல்லாம் படித்தோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்